வெல்கம் டு விகா சமையல். இன்றைக்கி நம்ம விகா சமையலில் அருமையான சன்னா மசாலா தாங்க பார்க்க போகிறோம். சோளா பூரிக்கு சூப்பரான காம்பினேஷன் ரெசிப்பிங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நம்மளுடைய விகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெள்ளை கொண்டக்கடலை 1/4 கிலோ அளவு எடுத்துக்கிறேன். 7 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 7 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளியும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ சன்னா மசாலா தாளிக்க போகிறோம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 4 துண்டு பட்டை, 1 அன்னாசி முக்கு, 3 கிராம்பு, 4-5 பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க. நம்ம கரம் மசாலா சேர்க்க போகிறதில்ல, அதனால் இந்த மசாலா ஜாமான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு, அரைச்சி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வீழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனையும் நல்லா போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 1/2 வச்ச தக்காளியும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி அரைச்சி சேர்க்கும்போது கிரேவி நல்லா சேர்ந்த மாதிரி இருக்கும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவு பாதியளவு வதங்கிடுச்சு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். பாருங்கள், ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வந்துடுச்சு. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. கலருக்காக காஷ்மீரி சில்லி பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லி பொடி சேர்த்துக்கோங்க. பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கோங்க. சூப்பராக இருக்குங்க இந்த சன்னா மசாலா, கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவரெஸ்டில் சன்னா மசாலா பவுடர் எடுத்துருக்குறேன். 2 டேபிள்ஸ்பூன் சன்னா மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பொடியெல்லாம் சேர்த்து செய்யும்போது ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய சோளா பூரியும் சன்னா மசாலா மாதிரியே இருக்கும். கொண்டக்கடல நல்லாவே வெந்துருச்சு. 2 கைப்பிடி கொண்டக்கடலை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அரைச்சிட்டு தான் சேர்த்துக்க போகிறோம், அதனால் ஒரு பவுலில் வச்சுக்கலாம், நல்லா அரட்டும். நம்ம இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம், அதோடவே நம்ம பேனில் விட்டுடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையும் தண்ணியும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி விட வேணாம், இதில் இருக்கக்கூடிய தண்ணியே போதும். நல்லாவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, நல்லா கொதிக்கட்டும். மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொண்டக்கடலையில் நல்லாவே உப்பு காரம் இறங்கணும், அதுக்காக 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து நல்லாவே ஏறட்டும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம அரைச்சி வச்ச கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை அரைச்சி சேர்க்கும்போது நல்லா திக்னஸ் கொடுக்கும். இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இன்னும் 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கசூரி மேத்தி நல்லா கையில் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கசூரி மெத்தி சேர்க்கும்போது சூப்பராக இருக்குங்க சன்னா மசாலா. நம்ம சேனலில் ஏற்கனவே சோளா பூரியும் சன்னா மசாலா ரெசிபி போட்டிருக்கோம், அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்மளுடைய சன்னா மசாலாவை இறக்க வேண்டியது தான். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சோளா பூரி கூட வச்சு சாப்பிடும்போது சும்மா கலக்கலாக இருக்கும். நம்மளுடைய இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.